சொல்லுங்க என்ன விஷயம், திடீர்னு வந்திருக்கீங்க? நீங்க பாருங்க, பத்திரிகையாளரை சந்திக்கிறது எந்த திட்டம் கிடையாது. திடீர்னு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? நான் கேக்குறேன், டெல்லி நான் பயணம் போறது புதுசா? உங்களுக்கு எல்லாம் பாது வாரத்துக்கு ரெண்டு நாள் நான் போயிட்டு தானே இருக்கு, இதுல புதுசா என்ன இருக்கு? விஷயம், மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு. கட்சியிலிருந்து 24 மணி நேரத்துக்குள்ள பாராட்டு விழா பிரதமருக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னாங்க மகளிர் அணி சார்பில். ஒரு தலைவரா நான் அந்த ஏற்பாடு போய் நேற்று நிகழ்ச்சியெல்லாம் நீங்களும் பார்த்தீங்க, நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். பாஜக இதை பத்தி சந்தா வேலுமணி எல்லாம் அங்க இருந்ததுனால எனக்கு கூட போன் வந்தது. ஒரு சில மீடியா எல்லாம் நான் வந்து ஏதோ பேச்சுவார்த்தையில் கூட இருந்ததாகவும் அமைச்சரை பார்க்க போனோமோ தவறான செய்தி வெளியிட்டு இருக்காங்க. நேற்று மாலை முழுக்க எனக்கு கட்சியில மற்ற மீட்டிங் எல்லாம் இருந்தது, மற்ற தலைவர்களோட மீட்டிங் இருந்தது, ஒரு மீடியாவோட இன்டர்வியூ இருந்தது. நானுமே மீடியா செய்தி பார்த்து தான் தெரிஞ்சிட்டேன். அதனால எனக்கு வந்து எந்த விஷயம் அதை பத்தி தெரியாது. அதுல எந்த விஷயம் நாங்க இல்லை இல்லை, நான் உங்களை மாதிரி நீங்களாம் சொன்ன தகவலை பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க கூட்டிருந்தீங்களான்னா, நான் அப்போ அப்போதான் தெரிஞ்சுட்டு அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. இதுதான் இதுதான் உண்மை. எனக்கும் அந்த அதிமுகவில் சொன்ன முன்னாள் அமைச்சர்கள் போனதுக்கோ பேச்சுவார்த்தை எனக்கு எதுவும் தெரியாது. கட்சி அப்படிங்கிறது இயங்கிட்டு இருக்கு. கட்சி ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு இயக்கத்தில் இருக்காங்க, கூட்டணியில் இருக்காங்க, எப்போ தேவையோ பேசுகிறாங்க. அதனால் எனக்கு அது தெரியும் இல்லை நான் கூட இருந்தாங்கிறது முற்றிலும் தவறான கருத்து. நான் போனது கட்சியினுடைய மகளிரணி தலைவராக பிரதமருடைய பாராட்டு விழாவை நான் முன்னின்று நடத்தணும் ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அதை முடிச்சுட்டு நான் என்னை திருப்பியும் என் மக்கள் யாத்திரை என் தொகுதிக்கு வரப்போகுது, அந்த பணிகளுக்காக உடனடியாக அவசரமாக நான் திரும்பிட்டேன். அதனால் கூட வந்து வந்ததோ இல்லை மற்ற பேச்சுவார்த்தைங்கிறது எதுவும் எனக்கு தெரியல. ஒரே தேர்தல் அந்த கூட்டம் தொடங்கியிருக்கு அது எது மாதிரியான விஷயங்கள்? இப்போ தான் குழு அமைச்சிருக்காங்க. குழு வந்து எல்லாத்துக்கிட்டும் கருத்து கேட்பாங்க, எல்லா அரசியல் கட்சிகளும் கருத்து சொல்லலாம். இது ஒரு எக்ஸசைஸ், ஒரு டெமோக்ராட்டிக் வே ஆஃப் ரிசீவிங் த பீப்புள்ஸ் ஒப்பீனியன் அப்படிங்கிறக்கான ஒரு எக்ஸசைஸ். அது நடக்கும். அது அதனால அதிமுக அமைச்சர்கள் ஏங்க, நானே உங்க மீடியாவை பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்கிற யாரு சந்திச்சானோ நான் என்ன சொல்றது? பாஜக வட்டாரத்துல ஒரு விஷயம் நடக்குதா? இல்லைங்க, அதுல வந்து எனக்கு எதுவும் தெரியாது. கூட்டணி அப்படிங்கிற முடிவு தேசிய தலைமை அறிவிக்கிற முடிவு. டெல்லியில எனக்கு கட்சி வேற வேலை கொடுத்துருக்குங்க. ஒரு மகளிரணி தலைவரா அடுத்த 5 மாநில தேர்தலுக்கான பணிகள் தொடர்பா நேற்று மீட்டிங் இருந்தது. அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு என்னுடைய பணிகளை பற்றி என்னோட நிர்வாகிகளோட நான் கூட்ட வச்சிருந்த தனியாக. இது இல்லாமல் 33% இடஒதுக்கீடு இந்த மசோதா பாஸ் ஆனதுக்கு இது தொடர்பாக மகளிரணி சார்பாக நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான திட்டமிட்டோம். இன்று காலை எங்களோட முக்கியமான கட்சியினுடைய அமைப்பு செயலாளரோட இது தொடர்பான மீட்டிங் எனக்கு காலையிலிருந்து அதை முடிச்சுட்டு நேரம் வரேன். பாஜக மோதல் முடிஞ்சது.